Enge. Rajasri. இது பாருங்க, நம்ம குழந்தைகள் எல்லாம் கடைசி ஒரு தடவை எனக்கு பார்க்கணும் போல இருக்க. கூட்டிட்டு போங்க. இப்ப இருக்கிற நிலைமையில வேண்டாம் ராஜேஸ்வரி. நான் எதுக்கு சொல்றேன்னு காரணம் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. சரி, இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். யார் நீங்க? உமாவோட அப்பா அம்மா. நமஸ்காரம். எப்படிமா இருக்க? சந்தோஷமா இருக்கியா? உன்னை இப்படி பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்காக பலகாரம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்க. வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா போச்சு தெரியுமா? என்ன ராஜேஸ்வரி, வெளியே நின்று பேசிட்டு இருக்கோம், உள்ள போலாமா? இல்லங்க. ஏமா, உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் எனக்கு எந்த கௌரவமும் கிடையாது. ஆனா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. என் புருஷனோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஆள் என் புருஷனை அடிச்சிட்டாரு. நீ எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரல. ஆனா எந்த வித சொந்தமும் கொண்டாடிக்கிட்டு இந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இத பாருமா, உன் வீட்டுக்கு இருக்குன்னு எப்படி ஒரு கௌரவம் இருக்குதோ அதே மாதிரி என் வீட்டுக்கு இருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நீ நல்லா இரு. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். இதுல புது ஷர்ட்டும் வேஸ்டும் இருக்கு உங்களுக்கு. நமக்கு கல்யாணமான நாள்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்கு பட்டுப்பட வாங்கி கொடுத்துருக்கேன். இப்ப என்னால வாங்கி கொடுக்க முடியலங்கிறது உண்மைதான். நீ புதுப்படுவ கட்டிக்காம நான் கட்டிக்க வேணா ராஜேஸ்வரி. இப்ப வரேன். மேடம், அறுவை சிகிச்சை எங்க பண்ணிக்கணும்? உள்ள போய் உட்காருங்க. வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்ச உடனே பணம் கொடுத்துருவாங்கல்ல? கொடுத்துருவாங்க. Thank you.
ராஜேஸ்வரி. காலையில போனவங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்களே, சாப்பிட கூட வரலையே. உனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். கோயிலுக்கு போகலாம். எங்க என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. தலைவர, அன்னைக்கு சண்டை போட்டு நம்மளை அடிச்சானே அவன் வரான். கூப்பிட கூப்பிட எங்கடா போற? அன்னைக்கு சண்டையில் உங்ககிட்ட நடந்துகிட்டது தப்பு தானே? மன்னிச்சிருங்க. என் சம்சாரம் சாக கிடக்குறா, அவளுக்காக பூ வாங்கிட்டு போறேன். என்ன விட்டுருங்கனே அண்ணே. ராஜேஸ்வரி, என்ன எல்லாரும் அடிச்சுட்டாங்க ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே செத்து எங்க எனக்கு பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? நீ செத்து போயிருவேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ராஜேஸ்வரி. டாக்டரே சொல்லிட்டாரு அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. நீ சாகும் போது நான் மட்டும் உயிரோட இருக்க முடியுமா? அதனாலதான் குடிச்சீங்களா? வேதனை தாங்க முடியல ராஜேஸ்வரி. நாலு ரெண்டு ராவா குடிச்சேன், அஞ்சாவது ரெண்டு கலக்கி குடிச்சேன். தண்ணி என்ன பாரு என்னங்க விஷயத்தை? உனக்கு முன்னாடி
நான் போகணும். இல்லங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் சுமங்கலியா தான் சாவேன். இந்த பூவத்தை தண்ணில வச்சு விடுங்க. உடலோடு உடலாய், உயிரோடு உயிராய் உறவாடிய நெஞ்சங்கள் மரணத்திலும் ஒன்றானது. ஆனால் அவர்களோடு இணைந்து இதுநாள் வரை வாழ்ந்த இவன் யாரை தேடிச் செல்கிறான்?